வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திரா நிறுவனத்தில் வந்து மோஜோவில் வந்து பிஎஸ்6 அப்டேட் கொடுத்து பைக் வந்து லான்ச் ஆயிருச்சு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்4 வந்து மோஜோ வந்து இருந்துச்சு, இப்போ பிஎஸ்6 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் புதிய பைக்கும் இருக்குது. மெக்கானிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் மட்டும் வந்து பிஎஸ்6 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் மட்டும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பைக்கில் வந்து புதுசாக எதுவும் வந்து கொடுக்கல. கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து கலரை பொறுத்து விலை பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடுது. மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த பைக் வந்து விற்பனையில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பியோல். இந்த பைக் இந்த கலர் ஆப்ஷனில் வரக்கூடிய பைக் தான் வந்து ரொம்ப விலை கம்மி, 1,99,900 ரூபாய். அடுத்து வந்து கார்னட் பிளாக் இருக்குது, அந்த பைக்குடைய ஷோரூம் ப்ரைஸ் வந்து 2,06,000 ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரூபி ரெட் இருக்குது, அதே மாதிரி வந்து ரெட் அகேட் வந்து இருக்குது. ஸோ இந்த ரூபி ரெட்டு ரெட் அகேடு ரெண்டுமே வந்து 2,11,000 ரூபாய் வந்து வரும். இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது 295 cc இன்ஜின், பவர் பார்த்தீங்கன்னா 25.35 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 25.6 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், வெயிட் வந்து 186.2 kg, ஃபியூவல் டேங்க் வந்து 21 லிட்டர். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்குக்கு வந்து ஆன்ரோடு ப்ரைஸ் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 2,40,000 ரூபாய் வந்து போகும். இந்த பைக்குக்கு வந்து நேரடி போட்டியான பைக்குகள்னு பார்க்கும்போது டொமினார் 400 பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 373 cc இன்ஜின், பவர் வந்து ரொம்ப அதிகம், 38.8 பிரேக்காஸ் பவரையும் 35 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து கொடுக்கும். ஆனால் விலை வைஸ் பார்க்கும்போது 1,95,000 ரூபாய் தான். மோஜோ விட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் விலை குறைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான டொமினார் 400 வந்து கிடைக்குது. ஆனால் வந்து டொமினார் 400 பைக்குடைய ஃபியூவல் டேங்க் வந்து 13 லிட்டர் தான், ஆனால் மோஜோவில் வந்து 21 லிட்டர். ஸோ ஃபியூவல் டேங்க் மட்டும்தான் வந்து மோஜோவில் வந்து பெருசாக இருக்குது. சரி, டொமினார் 250 வந்து இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 250 விலை பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் தான் வரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா விலை குறைவாகவே வந்து கிடைக்குது. அதே சமயம் வந்து டொமினார் 250 பைக்குடைய பவர் வந்து மோஜோ விட அதிகமாக இருக்குது. ஏன்னா டொமினார் 250 வந்து 26.6 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் மோஜோ வந்து 25.35 பிரேக்காஸ் பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி வந்து பவரும் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் விலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ மோஜோ வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோம். இது போன்ற இன்னும் பல ஆட்டோபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.